வணக்கம் அன்பு நண்பர்களே, வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வேதாகமத்திலிருந்து இன்னொரு ஆச்சரியமான தகவலை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மதவன், இந்த நிகழ்ச்சியில் வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது வேதாகமத்தில் அழகான கேள்விகள். சரி, வேதாகமத்தில் அழகான கேள்விகள்னு சொல்லிட்டு சில கேள்விகள் இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அந்த எபிசோடு எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா இருக்குது. பார்க்காதவர்கள் அதை பார்த்து ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியா நான் வேண்டுகிறேன். சரி, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் என்ன, இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்ன அப்படின்னா, பரலோகத்தின் தேவன் யாக்கோபிடம் கேட்ட கேள்வி. அந்த அழகான கேள்வி, அந்த அற்புதமான கேள்வி, அந்த ஆச்சரியமான கேள்வி, அந்த ஆசீர்வாதத்தின் கேள்வியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, என்ன ஆசீர்வாதத்தின் கேள்வியான்னு யோசிக்கலாம். ஆமா, பரலோகத்தின் தேவன் யாக்கோபிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி, அந்த கேள்விக்கு அவர் சரியா பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கும். அப்படின்னா அந்த கேள்வி ஆசீர்வாதமான கேள்வியா இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. அந்த கேள்வி என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்குதா இல்லையா? சரி, அந்த கேள்வி என்னங்கிறத வேதாகமத்துல போய் நம்ம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 32:26-27 வாக்கியம். அதற்கு தூதனானவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். 27, அதற்கு தூதனானவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். இந்த வசனத்திலிருந்து யாக்கோபு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாருங்கிறத நல்லா நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஏன்னா தூதனானவரை பார்த்து என்ன சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன், போக விட மாட்டேன்னு சொல்றாரு. சரி, யாக்கோபை இப்போ ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தூதனானவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. சரி, என் மனசுல பல கேள்விகளையும் கூட உண்டு பண்ணுச்சு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, உன் பேர் என்ன அப்படின்னு என்ன பண்றாரு கேக்குறாரு. இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, யாக்கோபு அப்படின்னு என்ன பண்றாரு பதில் சொல்றாரு. உடனே அவரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு என்ன பண்ணிடுறாரு, ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியுது. சரி, இவர் ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு இன்டர்வியூ மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேக்குறாரு. என்ன க்வெஸ்சன் கேக்குறாரு, உன் பேரு என்னன்னு கேக்குறாரு. அவர் யாக்கோபுன்னு சொல்றாரு. கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் அடிச்சு, உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர், அங்க தூதனானவர் கொடுத்தத பார்க்க முடிகிறது. எனக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. என்ன விசித்திரமா இருந்துச்சுன்னா, நடைமுறை வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கலாம். சரி, என்ன யோசிச்சு பார்க்கலாம்னா, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். அந்த கம்பெனில ஒரு 50,000 ரூபாய் எனக்கு ஆசீர்வாதமா சம்பளமா கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். சரி, இப்ப நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா, அங்க போய் நான் இன்டர்வியூல உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப இன்டர்வியூவர் வந்து என்கிட்ட வந்து, உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. சரி, நான் மாதவன் அப்படின்னு என்ன பண்றேன் சொல்றேன். இல்ல, ஃபுல் நேமா பீட்டர் மாதவன் அப்படின்னு சொல்றேன். பீட்டர் மாதவன் உங்க பேரை கரெக்டா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு மாசம் 50,000 சேலரி அப்படின்னு சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கேட்பாங்க. ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுமா, இந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்பாங்க. முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அப்ப அனுபவத்தை வச்சும், திறமைய வச்சும், விருப்பத்தை வச்சும் தான் நீங்க 50,000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு கேண்டிடேட்டா, நீங்க சரியான நபரான்னு செலக்ட் பண்ணி, உங்கள் திறமையை வைத்தும் உங்களுடைய அனுபவத்தை வைத்தும் உங்களுக்கு 50,000 ரூபாய் என்ன பண்றோம் சேலரிக்கு உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய அனுபவத்தை என்ன பண்ணல, கேட்கல, எக்ஸ்பீரியன்ஸ கேட்கல, அவருடைய திறமை டேலண்ட கேட்கல. சிம்பிளா என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவர் யாக்கோபுன்னு சொல்றாரு, சொல்லிட்டீங்களே அப்படின்னு என்ன பண்றாரு ஆசீர்வதிக்கிறாரு. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு இன்டர்வியூ பண்றாரு இவர, அதுவும் அந்த பதில சொன்ன உடனே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு வேற சொல்றாரு. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு எளிமையான கேள்வியை கேட்டு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க? இதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய ஆன்மீக கருத்து என்னன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். சரி, அப்ப ஆண்டவர் ரொம்ப அழக ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாங்க. அந்த பாடம் என்னங்கிறத படிக்க ஆர்வமா இருக்குதா? நிச்சயமா, நிச்சயமா. ஏன் ஆண்டவர்
உன் பேர் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டார் அப்படின்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இதே கேள்விய யாக்கோபுட்ட ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த கேள்விக்கு யாக்கோபு பொய் சொன்னாரு. யார் கேட்டா, எப்ப பொய் சொன்னாரு, வாசிச்சிடலாமா? கண்டிப்பா. ஆதியாகமம் 27:10 உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால். இந்த வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு மரணம் அடையக்கூடிய வயது வந்து விட்டது. ஈசாக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, மூத்த மகனாகிய ஏசாட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால ஏசா ஈசாக்குக்காக வேட்டையாடுவதற்காகவும் சமைக்கிறதுக்காகவும் போயிட்டாரு. இந்த நேரத்துல ஈசாக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை தன்னுடைய இரண்டாவது பையன் பெற்றுக்கொள்ளணும்னு ரெபேக்கால் ஆசைப்பட்டு யாக்கோபுட்ட என்ன பண்றாங்க, சொல்றாங்க, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ண, பெற்றுக்கொள்ன்னு சொல்றாங்க. ஈசா கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது, யாக்கோபு பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறாரு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அம்மா நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்க, அப்பாவை பார்க்க உள்ளுக்குள்ள போறாரு. அப்பா என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கறத நல்லா கவனமா கேளுங்க. இவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். ஆதியாகமம் 27:18 அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா சமைத்து கொடுத்தத யாக்கோபு எடுத்துக்கொண்டு உள்ள வராரு. வந்த உடனே அப்பா என்ன கேக்குறாரு அப்படின்னா, நீ யார் மகனே அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்றாரு கேக்குறாரு. சரி, ஈசா கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது, ஈசாக்கு ஒரு கேள்வி கேக்குறாரு, நீ யார் மகனேன்னு கேக்குறாரு. இந்த கேள்விக்கு யாக்கோபு என்ன பதில் சொல்றாருன்னு பாக்கலாமா? அடுத்த வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 27:19 அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அப்பாட்ட ஆசீர்வாதம் இருக்குது, அப்பா கேள்வி கேக்குறாரு நீ யாருன்னு, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு, நான் ஏசா, நீங்க சாப்பிடும்படியா வேட்டையாடி இதெல்லாம் சமைச்சிட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. இவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா? பொய் சொல்றாரு. பொய் சொல்றாரு. அப்ப பாருங்க, ஈசா கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஈசாக்கு கேக்குறாரு, உன் பேர் என்ன, நீ யார் மகனே அப்படின்னு கேக்குறாரு. என் பேர் என்னது, பொய் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன பண்றாரு, முயற்சிக்கிறாரு. ஏன் பொய் சொல்லி முயற்சிக்கிறாரு அப்படின்னா, இந்த அப்பாவுக்கு என்ன தெரியாது, கண்கள், கண்கள் தெரியாது. அதே ஒரு கேள்விய தூதனானவர் இப்ப கேக்குறாரு. தூதனானவர்கிட்ட என்ன இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. சரி, யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். சரி, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடன்னு சொல்றாரு. தூதனானவர்கிட்ட இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தூதனானவர் ஈசாக்கு கேட்டது போலவே ஒரு கேள்வி கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. சரி, இப்போ யாக்கோபு தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நீ யாருன்னு கேட்ட அந்த கேள்விக்கு நான் என்ன சொன்னேன், ஏசான் பொய் சொன்னேன், ஏசான் பொய் சொன்னேன், பொய் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பாவை கண் தெரியாதுன்னு ஏமாத்திரலாம். இங்க தூதரானவர் ஆண்டவராகிய பரலோகத்தின் தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவரை ஏமாத்த முடியுமா? நான் ஏசான் நிச்சயமா முடியாது. இப்போ அவரு என்ன சொல்றாருன்னா, உன் பேர் என்ன என்று கேட்ட உடனே நான் ஏசா என்று சொல்லவில்லை, நான் யாக்கோபு என்று உண்மைய சொன்னாரு. முதல் ஆவிக்குரிய பாடம் நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னா, அவர் உண்மையை சொன்னதினால் அவருக்கு ஆசீர்வாதம். அப்ப உன் பேர் என்ன அப்படிங்கறது சாதாரண விஷயம் இல்ல. இவர் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இப்படி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு இவர் என்ன சொல்லிருக்கிறாரு, பொய் சொல்லிருக்கிறாரு. ஆனா இப்போ இந்த கேள்விக்கு ஏசான்னு பொய் சொல்ல முடியாது. ஏன்னா அப்ப இருந்தது கண் தெரியாத தகப்பன், இப்போது கண் தெரிகிற பரலோகத்தின் தகப்பனாக இருக்கிறாரு. அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் உலாவி கொண்டு வருகிறது. அவருடைய 7 கண்கள் எல்லாருடைய உள்ளந்திரியங்களையும் அறிந்திருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த கேள்விக்கு இவர் உண்மைய சொன்னதுனால
நீ உண்மையை சொன்னாய், அதனால உனக்கு ஆசீர்வாதம். இந்த இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் யாரெல்லாம் உண்மையை பேசுகிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்க பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவது ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, உன் பேர் என்னன்னு தூதரானவர் கேட்டாரு. அந்த கேள்விக்கு அவர் யாக்கோபுன்னு சொன்னது, அவர் பேரை மட்டும் சொல்லல, அவர் குணத்தையும் சொல்லியிருக்கிறாரு. யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக கண் தெரியாத என் தகப்பன் இடத்துல நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் ஏசான்னு பொய் சொல்லி ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சேன். ஆனா இப்போ நான் ஏமாத்துக்காரங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாவ நிலைய, தன்னுடைய ஏமாற்றுகிற சுபாவத்தை ஒத்துக்கொண்டதின் நிமித்தமாக நீ உன் பேரை உண்மையா சொன்ன, அதுக்காக உன் ஆசீர்வதிக்கிறேன். நீ யாருங்கிறத உண்மையா நீ ஒத்துக்கிட்ட. நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் ஒரு ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டதுனால, நீ உன் பாவத்தின் நிலையை ஒத்துக்கொண்டதினால் உன்னையும் என்னால் மாற்ற முடியும் என்று சொல்லி யாக்கோபுங்கிற பேரை என்னவா மாத்துறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். மாற்றி அந்த மனிதன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியுது. முதல்ல நம்ம உண்மையை பேசினா ஆசீர்வாதங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னா, நான் ஏமாத்துக்காரன், நான் பாவி, நான் பொய் பேசுறவன், நான் என்ன நீதிமானா நினைச்சு மற்றவங்களை அற்பமா நினைக்கிறவன், நான் பழி போடுறவன், நான் குறை பேசுறவன், நான் குறை கண்டுபிடிக்கிறவன், இப்படி எல்லா பாவ அழுக்கும் என் இதயத்துல இருக்கு, நான் பாவின்னு எந்த மனுஷன் தன்னை ஒத்துக்கிறானோ அவனை தான் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், மாத்த முடியும். அன்னைக்கு ஆண்டவர் யாக்கோபுங்கிற பேரை மாத்தல, அவர் வந்து சர்டிபிகேட்ல யாக்கோபுங்கிற பேர் இருந்துச்சு, காலேஜ்ல அவருடைய பேர் யாக்கோபுன்னு ரிஜிஸ்டர்ல இருந்துச்சு, கொஞ்சம் மாடர்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல்னு மாத்தல. அன்னைக்கு அவர் மாற்றினது பெயர் மாற்றம் அல்ல, குணமாற்றம். அன்றைக்கு ஏமாற்றுக்காரனாய் இருந்தவன் என்னவா மாறுறான் அப்படின்னா, பாவத்தை ஜெயம் கொண்டவனாக என்ன பண்றான், மாறுகிறான் என்பதை பாக்குறோம். ஆசீர்வாதத்துக்கான இரண்டு படிகளை இந்த ஆவிக்குரிய பாடம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. உன் பேர் என்ன, யாக்கோபு, உண்மையை சொன்ன, உனக்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது, யாக்கோபு ஏமாற்றுக்காரனாண்டவரே, நீ உன்னுடைய நிலை என்ன பண்ணிக்கிட்ட, ஒத்துக்கொண்ட, நீ பாவிங்கிறத ஒத்துக்கிட்ட, இனி ஒண்ணு என்னால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். உன் பேரை நான் மாற்றேன், உன் குணத்தை மாத்துறேன், உன் உள்ளத்தை மாத்துறேன், உன் இதயத்தை மாத்துறேன், உன் மனதை மாத்துறேன், உன் சிந்தனையை மாத்துறேன்னு ஆண்டவர் மாற்றி அந்த மனிதன் என்ன பண்றாரு, ஆசீர்வதித்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, இன்னைக்கு இஸ்ரவேல்ங்கிற பேர்ல ஒரு நாளே இருக்குது. ஒரு கற்பனை செய்து பாருங்க, உங்க பேர்ல, உங்களுடைய சந்ததியில ஒரு நாடு உங்க பேரோடு இருக்குது அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு, நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இன்னைக்கும் கூட இஸ்ரவேல் என்று ஆண்டவர் மாற்றின அதே பேரில் ஒரு தேசமே இருக்கிறது என்பது அதற்கு சாட்சி. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு ஆண்டவர் வச்ச ஒரே இன்டர்வியூ க்வெஸ்டின், உன் பேரு என்ன, அதுக்கு அந்த மனுஷன் உண்மையா பதில் சொன்னான், தன் உள்ளத்தில் உள்ளத பாவி என்று ஒற்றுக்கொண்டு பதில் சொன்னான். இந்த ரெண்டு பதிலினால ஆண்டவர் அந்த மனிதனை மாற்ற முடிந்தது, ஆசீர்வதிக்க முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய பார்வையாளர்களிடத்தில் ஆண்டவர் அதே கேள்வி கேட்கிறாரு, உன் பேர் என்ன? ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், என்கிட்ட அநேக பலவீனங்கள் இருக்கு, அநேகத்தை சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனங்கள் இருக்கு, என் சிந்தனையில பாவம் இருக்கு, நான் தவறானவைகளை பார்க்குறேன், தவறானவைகளை பேசுறேன், தவறானவைகளை கேட்குறேன், தவறானவைகளுக்கு அடிமையா இருக்கிறேன்னு நான் ஏமாத்துக்காரன், நான் பிரதான பாவி அப்படின்னு ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, உன் பாவத்தை நீ ஒத்துக்கிட்ட, இனி ஒன்ன என்னால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும், மாற்ற முடியும். அன்றைக்கு பெயர் மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம் உள்ளத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், பரலோகம் சேர்ப்பார். அம்மேன், ரொம்பவே ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொன்னீங்க. ஒரு உண்மையை சொல்றதுனால அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வேதாமுதன் பாக்குறோம். இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இது நிச்சயமா ஒரு பயனுள்ளதா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. என்ன நேர்களே, இந்த வேதகம் ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்ன்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு வேதகம் ஆச்சரியங்கள்ன்ற நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.